வணக்கம் அன்பார்ந்த பிள்ளைகளே, மீண்டும் ஒருமுறை கல்வி டிவி தொலைக்காட்சியினூடாக இன்னொரு வகுப்பில் இணைகின்றோம். நாங்கள் கடந்த வகுப்பு நாட்டார் பாடல்கள் எனும் இலக்கிய பகுதியிலே ஏற்பாடல் மற்றும் அருவிவெட்டு பாடல் என்பவற்றை கற்றிருந்தோம். அப்பாடல்களிலே எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களையும் நாங்கள் கடந்த வகுப்பு கற்றிருந்தோம். இன்றைய வகுப்பிலே பிள்ளைகளே, மீனவர் பாடல் மற்றும் காதல் பாடல் என்பவற்றை கற்க இருக்கின்றோம். பாருங்கள் மாணவர்களே, முதலாவது மீனவர் பாடல். பாருங்கள், மீனவர் சமூகம், இந்த மீனவ சமூகம் பிள்ளைகளே, எமது நாட்டிலே உலகளாவிய ரீதியில் மிகவும் இன்னல் மிக்க சவால்களை எதிர்கொண்டு வருகின்ற ஒரு சமூகமாக காணப்படுகின்றது. இவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து எமது நாட்டுக்கான உணவு தேவையை நிறைவு செய்து வருகின்றார்கள். அவ்வாறானதொரு இந்த மீனவ சமுதாயம் எதிர்நோக்குகின்ற இன்னல்கள் சவால்களை கூறும் முகமாக ஒரு மீனவர் பாடல் உங்களுடைய பாடப்பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது பிள்ளைகளே. பாருங்கள், இந்த மீனவ சமுதாயத்தினர், பாருங்கள் பிள்ளைகளே, இவர்கள் தங்களுடைய தொழிலின் நிமித்தம், அதாவது மீன்பிடி தொழிலின் நிமித்தம், தங்களுடைய வேலையை, மீன்பிடி தொழிலை இலகுவாகவும் விரைவாகவும் களைப்பின்றியும் செய்வதற்காக இவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் இந்த மீனவர் பாடல்களை பாடுவார்கள். குறிப்பாக பாருங்கள், இந்த கடலிலே மீன்பிடிக்க செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில், குறிப்பாக பாருங்கள், இந்த படகுகள், மீனவர்களிடம் சிறிய படகுகள் தோணிகள் காணப்படும். அந்த சிறிய படகுகள் தோணிகளை கடல் கரையினுள் வைத்து உள்ளே இழுத்து கொண்டு செல்லும் போது, அதாவது தோணியை தள்ளும் போது, இழுக்கும் போது, அந்த மரக்கலங்களை தள்ளும் போது, இழுக்கும் போது, மற்றும் இந்த கரை வலை வீசுதல், கரையிலே வலை வீசுவார்கள். அதே மாதிரி படகுகளிலே பயணம் செய்யும் போது வலைகளை வீசி மீன் பிடிப்பார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தங்களுடைய வேலை களைப்பை மறப்பதற்கும் தங்களுடைய வேலை உற்சாகமாக செய்வதற்குமாக இந்த மீனவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மீனவர் பாடல்களை பாடுவார்கள். இந்த மீனவ சமுதாயத்துக்கே உரிய சமூக வழக்காட்டு சொற்களை பயன்படுத்தி தங்களுடைய துயரங்களை வெளிப்படுத்துவதாக இந்த மீனவர்கள் மீன்பிடி பாடல்களை பாடுவார்கள். அந்த வகையில் பாருங்கள், உங்களுடைய பாடத்திட்டத்திலே உள்ளடக்கி இருக்கின்ற மீனவர் பாடலாக பிள்ளைகளே எது விளங்குகின்றது என்று சொன்னால், மண்ணை நம்பி ஏலேலோ மரமிருக்க ஐலசா எனும் பாடல் உங்களுடைய பாடத்திட்டத்திலே உள்ளடக்கி இருக்கின்றது. பாருங்கள், அந்த பாடலை நாங்கள் முதலில் அதற்கான விளக்கங்களை பார்ப்போம். முதலில் அந்த பாடலை இசையுடன் முதலில் பாடுவோம். பாருங்கள், வானமுட்ட ஏலேலோ நிற்கிறானே ஐலசா, ஓடி ஓடி ஏலேலோ இழுக்க வேணும் ஐலசா, மண்ணை நம்பி ஏலேலோ மரம் இருக்க ஐலசா, மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்க ஐலசா, கிளைய நம்பி ஏலேலோ இலை இருக்க ஐலசா, இலைய நம்பி ஏலேலோ பூவிருக்க ஐலசா, பூவை நம்பி ஏலேலோ பிஞ்சிருக்க ஐலசா, பிஞ்ச நம்பி ஏலேலோ காயிருக்க ஐலசா, காய நம்பி ஏலேலோ பழம் இருக்க ஐலசா, பழத்தை நம்பி ஏலேலோ நான் இருக்கேன் ஐலசா, உன்னை நம்பி ஏலேலோ நான் இருக்கேன் ஐலசா, உச்சி வெயிலில் ஏலேலோ உருகிறேனே ஐலசா, உள்ளம் மட்டும் ஏலேலோ உன்னிடமே ஐலசா. பாருங்கள், இந்த பாடலுடைய விளக்கத்தை இனி நாம் பார்ப்போம். பாருங்கள், வானமுட்ட ஏலேலோ நிற்கிறானே ஐலசா என்பதன் விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த மீனவர்கள் கடற்கரையிலே கடல் நீரினுள் நின்று கொண்டு உச்சி வெயிலில் நின்று கொண்டு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளே, இந்த கரை வலை இழுப்பார்கள் மற்றும் படகு தள்ளுவார்கள். அப்படியான வேலைகளை இந்த கடற்கரையிலே நின்று கொண்டு நீரினுள் நின்று கொண்டு வெயிலில் பொம்மையின் மிகுதியில் துன்பப்பட்டு இந்த கரை வலை இழுப்பார்கள்.
அதனைத்தான் வானமுட்ட ஏலோ ஏலேலோன்னு சொன்னால் வானை தொடும் அளவுக்கு உயரமாக நின்று வானை தொடும் தூரத்தில் நின்று பார்க்க அப்படி மீனவர்கள் கடற்கரை நீரநூல் நிற்கும்போது தூரத்தில் நின்று பார்க்க அப்படியே வானத்தை தொடும் அளவுக்கு தொடும் அளவு மாதிரி அவனுடைய தோற்றம் தெரிகின்றது. எனவே தான் வானமுட்ட ஏலேலோ நிற்கிறானே ஐலசா. அங்கே ஐலசா எனும் சொல்லு பிள்ளைகளே உற்சாக மூட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வழக்காட்டு சொல்லாக விளங்குகின்றது. ஐலசா ஒரு ஒலி குறிப்பு சொல்லாக விளங்குகின்றது. அடுத்த பாருங்க, ஓடி ஓடி ஏழையிலோ இழுக்க வேணும் ஐலசா. இந்த மீனவர்கள் பேரன் பிள்ளைகளை ஒற்றுமையான ஒரு சமுதாயத்தினர் ஒற்றுமையாக தங்களுக்குள் இருந்து கொண்டு என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த கரை வலை கரையிலிருந்து அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த கரை வலையை கரையிலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் விரித்து விடுவார்கள். பின்னர் சில மணி நேரம் கடந்த பின்னர் என்ன செய்வார்கள்னு சொன்னால், இந்த மீனவர்கள் கூட்டாக வந்து இந்த கடல் கரையினுள் நீரினுள் நின்று கொண்டு இந்த மீனவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த விரித்த கரை வலையினை கரை நோக்கி இழுத்து கொண்டு வருவார்கள். இழுத்து கொண்டு வரைக்கான தண்ணிக்குள்ளே இழுத்து கொண்டு வருவது மிகவும் கடினமான செயல், வெயில் கொடுமையும் இருக்கும். அப்படியான அந்த நேரத்தில் இந்த இவர்கள் ஒற்றுமையாக ஓடி ஓடி மிகவும் துன்பப்பட்டு என்ன செய்வார்கள் சொன்னால் இந்த கரை வலையை இழுப்பார்கள். எனவேதான் ஓடி ஓடி ஏலேலோ இழுக்க வேணும் ஐலசா என்று கூறப்படுகின்றது. அடுத்து பாருங்கள், மண்ணை நம்பி ஏலேலோ மரம் இருக்க ஐலசா, மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்க ஐலசா, கிளையை நம்பி ஏலேலோ இலை இருக்க ஐலசா. இதில் சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால், இவ்வுலகத்திலே ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று நம்பி இருக்கின்றது. பாருங்கள், இங்கே ஒரு மரம் என்று சொன்னால் மரத்தினுடைய பாருங்கள் மண்ணை நம்பித்தான் ஒரு மரம் இருக்கின்றது. அது மண்ணில் மண்தான் மரம் வளர்வதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. எனவேதான் மண்ணை நம்பி மரம் இருக்கின்றது. அவ்வாறே மரத்தை நம்பி கிளை இருக்கின்றது. இந்த மரத்தை நம்பித்தான் அந்த மரத்திலிருந்து உருவாகின்ற கிளைகள் நம்பி இருக்கின்றன. அவ்வாறே கிளையை நம்பி இலை இருக்கின்றது. அவ்வாறே இலையை நம்பி பூ இருக்கின்றது. பின்னர் பூவை நம்பி காய் இருக்கின்றதா, பூ மரத்திலே பூக்கள் தோன்றினால்தான் அங்கே காய்கள் உருவாகும். பின்னர் அந்த காய்கள் பழுத்தால்தான் பழம் உருவாகும். எனவே இங்கே ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று நம்பி இருக்கின்றதென்று கூறுகின்றான் மீனவன். அவ்வாறே இறுதியில் பாருங்கள், பழத்தை நம்பி ஏலேலோ நான் இருக்கேன் ஐலசா என்று மீனவன் கூறுகிறான். எவ்வாறு என்று சொன்னால், அங்கே பழம் என்று சொல்லப்படுவது அங்கே கடலில் இருக்கின்ற வளம், கடலில் இருக்கின்ற மீன் வளம், கடல் மற்றும் கடல் இருக்கின்ற வளத்தைத்தான் அங்கே மீனவன் பழம் என்று சொல்லுகின்றான். பழத்தை நம்பி ஏலேலோ நான் இருக்கேன் என்று மீனவன் கடலை நம்பி தான் இருப்பதாக உருகி பாடுகின்றான். அவ்வாறே பாருங்கள், உன்னை நம்பி ஏலேலோ நான் இருக்கேன் ஐலசா. இந்த மீனவன் இந்த கடலை ஒரு காதலி மாதிரி, அதாவது ஒரு காதலன் காதலியை நம்பி இவ்வாறு இருந்து பாடுவானோ அவ்வாறு இந்த மீனவன் கடலை ஒரு காதலியாக வைத்து பாவனை செய்து பாடுமாறு, உன்னை நம்பி ஏலேலோ நான் இருக்கேன் ஐலசா என்று பாடுகின்றான். அந்த வரிகளிலே பாருங்கள், ஒரு சிருங்கார உணர்வு, ஒரு காதல் சுவை மேலோங்கி வருகின்றது. அதாவது கடலை நம்பி அங்கே மீனவன் இருக்கின்றான், உன்னை நம்பி ஏலேலோ நான் இருக்கேன் ஐலசா என்ற மாறாக இந்த மீனவன் தன்னுடைய அந்த கடலை காதலியாக எண்ணி பாடுமாறு இதனை நாங்கள் பொருள் கொள்ளலாம். அவரை பாருங்கள், உச்சி வெயிலில் ஏலேலோ உதுகிறேனே ஐலசா. அவ்வரியிலே மீனவன் இந்த கடற்கரையிலே மீன்பிடிக்கும் போது படுகின்ற துன்பத்தை எடுத்து காட்டுவதாக அவ்வடி விளங்குகின்றது. ஒரு பரிதாப உணர்வு அங்கு வெளிப்படுகின்றது. உச்சி வெயிலில் மீனவன் என்று அரும்பாடுபட்டு மீன் பிடிக்கின்றான் என அவனுடைய துன்ப நிலைமையை காட்டுகின்றது. உள்ளம் மட்டுமேலேலோ உன்னிடமே ஐலசா என்று சொன்னால், உள்ளம் மட்டுமேலேலோ அதாவது மீனவனுடைய உள்ளம் அவனிடமில்லை, உள்ளம் மட்டுமேலேலோ உன்னிடமே தன்னுடைய காதலியாகிய கடலிடமே என்ற மாதிரி நாங்கள் பொருள் கொள்ளலாம். உள்ளம் மட்டுமேலேலோ உன்னிடமே ஐலசா. அதாவது நாங்கள் இதனை வேறொரு வகையில் பொருள் கூறினால் ஒரு காதலன் தன்னுடைய காதலியிடமே தன்னுடைய உள்ளம் இருப்பதாக கூறுகின்றான்.
என இப்பாடல் வேறு விதமாகவும் நாங்கள் அதனை பொருள் எடுத்துக்கொள்ளலாம். உள்ள மட்டு மேலேயில் உன்னிடமையில செய்யும் அடிகளிலே சிருங்கார உணர்வு, அதாவது காதல் சுவை மேலோங்கி வருகின்றது. இவ்வாறாக பிள்ளைகளே, இந்த மீனவர் பாடலிலே மீனவர்கள் தமது வாழ்க்கையிலே மீன்பிடி தொழிலில் எதிர்நோக்குகின்ற துன்பங்கள் சவால்களையும் மற்றும் அவனுடைய வாழ்வியல் முறைகளையும் எடுத்து காட்டுவதாக இப்பாடல் விளங்குகின்றது. குறிப்பாக பாருங்கள், இந்த பாடலுடைய சுருக்கத்தை நான் கூறுகின்றேன். முதலில் அவன் கடற்கரையிலே அங்கே கரைவிலை இழக்கும் போது படுகின்ற துன்பதுயரம், அதாவது வானத்தை தொடும் அளவுக்கு உயரமாக நின்று கொண்டு அங்கே நீரினுள் நின்று கொண்டு வெம்மையின் மத்தியில் கரைவிலை ஓடி ஓடி இழுக்கின்ற கடினமான சூழ்நிலையில் அவன் தொழிலை மேற்கொள்ளுகின்றான். பின்னர் இவ்வுலகில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று நம்பி இருக்கின்றது. அதனையே இப்பாடலில் உள்ள அடிகள், குறிப்பாக பாருங்க, மண்ணை நம்பி இலையிலோ மரம் இருக்க இலசா போன்ற அடிகள் உலகத்தில் ஒவ்வொன்றை ஒவ்வொன்று நம்பி இருக்கின்றால் போல இந்த மீனவனும் கடலையும் கடல் வளங்களையும் நம்பி இருக்கின்றான் என இப்பாடலில் கூறப்படுகின்றது. அது மட்டுமில்லை, அங்கே காதல் சுவையும் பாடலுடைய இறுதி பகுதியிலே மருவி வருவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள் பிள்ளைகளே, அடுத்து நாங்கள் காதல் பாடலை பார்ப்போம். காதல் பாடல் இதுவும் நாட்டார் பாடலினுடைய ஒரு முக்கியமான ஒரு பாடலாக கொள்ளப்படுகின்றது. பாருங்கள் இந்த காதல் பாடல், இங்கே உங்களுடைய பாடத்திட்டத்திலே தரப்பட்ட இந்த காதல் பாடல், ஆசை கிளியே என்ற ஆசியத்து உம்மாவே எனும் பாடல், கிழக்கு மாகாணத்தினுடைய வாழ்வியலை காதல் வாழ்வை எடுத்து இயம்புவதாக இப்பாடல் விளங்குகின்றது. அதாவது கிழக்கு மாகாணத்திற்குரிய இஸ்லாமிய சமூகத்தின் காதல் வாழ்வை பிரதிபலிப்பதாக இப்பாடல் விளங்குகின்றது. பாருங்கள், ஒரு காதலன் ஒரு காதலி மீது காதல் கொண்டு காதல் மேலீட்டினால், அளவு கடந்த காதலினால் தன்னுடைய காதலியை பிரிந்த நிலையில் பிரிவு துயரால் தனக்குள் அரற்றி கூறியதாக இப்பாடல் அமைகின்றது. குறிப்பாக அவன் கனவு காண்கின்றான், தலைவியை பிரிந்த நிலையில் அவன் காவற்பரனில் கண்ணுறங்கும் வேளையில், நித்திரை செய்யும் வேளையிலே தன்னுடைய காதலி தன்னுடைய கனவிலே வந்ததாக அரற்றி பல்வேறு வகையிலும் துன்ப காதல் பிரிவு துன்பத்தினால் வாடுவதாக தன்னுடைய வேதனையை கூறுவதாக இப்பாடல் அமைகின்றது. பாருங்கள், இந்த பாடலினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளை. பாருங்கள், ஆசை கிளியே என்ற ஆசியத்து உம்மாவே என்று சொன்னால், ஆசை கிளியே, இந்த காதலன் தன்னுடைய காதலியை ஆசை கிளியே என உவமிக்கின்றான். அதாவது தன்னுடைய காதலியை தன்னுடைய விருப்பத்திற்குரிய கிளி போன்றவளே என அழகாக உவமிக்கின்றான். அப்போ ஆசை கிளியே என்ற ஆசியத்து உம்மாவே, இந்த காதலனுடைய காதலியின் பெயரே இங்கே ஆசியத்து உம்மாவென்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள், ஓசை குரலே, உரத்த குரலிலே உங்கள் உம்மாவை கூப்பிடுங்க, உங்களுடைய அம்மாவை கூப்பிடுங்க என்று அரற்றுவதாக, ஓசை குரலே உங்கள் உம்மாவை கூப்பிடுங்க என்று அவன் பாடுகின்றான். பாருங்கள் தொடர்ச்சியாக, கடலே இறையாதே காற்றே வீசாதே நிலவே எறியாதே என்ற நீல வண்டு போய் சேரும் மட்டும். பாருங்கள் அருமையான வரிகள். அதாவது முன்பு காதலன் தன்னுடைய காதலியோடு அங்கே உரையாடி இருக்கின்றான். அவள் காதலனை விட்டு சென்ற வேளையில் அவள் மீது கொண்ட ஆழமான காதலால் அவளுடைய பிரிவினால் அவன் அரற்றுவதாக இவ்வரிகள் அமைகின்றது. பாருங்கள், அவனை விட்டு காதலி சென்று விட்டால் அவன் காதலன் சொல்லுகின்றான், கடலே இடையாதே. அதாவது காதலன் தன்னுடைய காதலி மீது கொண்ட ஆழமான காதலால் பிரிவினால் மிகவும் துன்பப்படுகின்றான், விரக வேதனை அடைகின்றான் அவன், கடலே இடையாதே. அதாவது பிரிவு துன்பத்தால் இருக்கின்ற இந்த காதலனுக்கு அந்த கடலினுடைய ஓசை இறைச்சல் சத்தம் அவனுக்கு துன்பமாக விளைகின்றது. அவ்வாறு காற்றே நீ வீசாதே, இந்த காற்று வீசுவதும்
குளிர்மையான குழுகுழு என்று வீசுகின்ற தென்றல் காற்றும் அவனுடைய உடலை வருடிச் செல்வதனால் காதல் பிரிவினால் அவையும் அந்த காற்றும் அவனை துன்பப்படுத்துகின்றது. அவ்வாறு நிலவே எறியாதே, நிலவினுடைய தலைவி தன்னுடன் இல்லை, அந்த நிலவினுடைய வெளிச்சமும் அவனுடைய உடலில் பட்டு அவனை மிரக துன்பத்திற்கு உள்ளாக்குகின்றது என்றவாறு கூறுகின்றார். என்று நீல வண்டு போய் சேரும் மட்டும், நீல வண்டு என்று சொன்னால் இங்கே காதலியை, காதலினுடைய காதலியை குறிப்பதாக அமைகின்ற ஒரு சொல்லு நீல வண்டும். அதாவது காதலன் தன்னுடைய காதலியை பல்வேறு வகையிலும் உருவகைத்து கூறுகின்றான். முக்கியமாக நீல வண்டு என்று தன்னுடைய காதலியை உருவகைத்து கூற, அதாவது தன்னுடைய காதலி மீது கொண்ட ஆழமான காதலால் அவள் தன்னுடைய வீடு போய் சேரும் மட்டும், அதாவது இரண்டு வரி வேறொரு வகையில் நாங்கள் பொருள் கொள்வதானால், தன்னுடைய காதலி வீடு போய் சேரும் மட்டும் கடலே இறையாதே, ஏனென்றால் அவள் தன்னுடன் இல்லை, கடலே இறையாதே, கடலினுடைய இறைச்சல் சத்தம் அங்கே காதலிக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி தனக்கும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. காற்றே நீ வீசாதே, குளிர்மையான காற்று வீச வேண்டாம் என அங்கே சொல்லுகின்ற, ஏனென்று சொன்னால் தன்னுடைய தலைவி போய் சேர வேண்டும், அத்துடன் தனக்கு அது துன்பத்தை ஏற்படுத்துகின்றது எனவும். அவ்வாறு நிலவே எறியாதே, குளிர்மையான நிலவினுடைய ஒளி அவனை சுட்டு வருத்துவதாகவும், தன்னுடைய காதலி வீடு போய் சேர மட்டும் நிலவே எறியாதே, உன்னுடைய கதிர்வீச்சை என்ன அவள் மேல் பட வைக்காது, அது துன்பத்தை ஏற்படுத்தும் என்று அவன் எண்ணுகின்றான். எனவே இவ்விரண்டு வரிகளிலும் காதலி மீது கொண்ட ஆழமான காதலை காதலன் வெளிப்படுத்துகின்றான். தொடர்ச்சியாக பாருங்கள். மாமி மகளே என்று மருதங்களே வங்கிசமே, ஒரு காதலன் தன்னுடைய காதலி மீது கொண்ட ஆழமான அன்பை வெளிப்படுத்த மாமி மகளே என்று உருகுகின்றான். என்னுடைய, அதாவது மாமி மகளே, அந்த காதலினுடைய காதலனுடைய சொந்த மாமியினுடைய மகளாக, அதாவது காதலனுக்கு அந்த காதலி மச்சாள் முறை என்ற வகையில் தான் அவன் மாமி மகளே என்ற மருதங்களி வங்கிசமே, என்னுடைய மருதங்களி என்று சொன்னால் பாருங்கள், இந்த மருத மரத்தில் இருக்கிற கிளி மிக அழகாக இருக்கும். அவ்வாறே அந்த மருதங்களி வங்கிசம், வங்கிசம் என்று சொன்னால் குடும்பம் அல்லது வம்சம் என்று சொல்லலாம். அதாவது அவன் தன்னுடைய மாமியினுடைய குடும்பமே அழகான குடும்பம், மாமியும் அழகு, அதே மாதிரி மாமியினுடைய மகளும் அழகு, அப்படி தொடர்ச்சியாக அழகானவர்கள் என்று அவன் தன்னுடைய காதலினுடைய அழகை அழகாக எடுத்துரைக்கின்றான். மருதங்களி வங்கிசம் என்று உருவகிக்கின்றான். ஏலங்கிராமே, தன்னுடைய காதலியை உயர்வான வாசனையுள்ள ஒரு திரவியமாக உருவகிக்கிறார். ஏலங்கிராம்பு என்று உருவகிக்கின்றான். உன்னை என்ன சொல்லி கூப்பிடட்டும், இனி நான் எவ்வாறு உன்னை கூப்பிட முடியும், ஏனென்று சொன்னால் அந்த காதலி மீது கொண்ட அளவு கடந்த காதலினால் ஆழமான காதலினால் இவ்வாறாக பல்வேறு வகையான உயர்வான பொருள்களுக்கு அங்கே காதலியை உருவகித்து கூறுகின்றான். பாருங்கள் தொடர்ச்சியாக. கைவிடுவேன் என்று எண்ணி கவலைப்படாதே, ஒரு அருமையான வசனம். கைவிடுவேன் என்று எண்ணி கவலைப்படாதே, கண்ணர் அல்லாமேல் ஆணை உன்னை அடையாட்டி காட்டுப்பள்ளி. அதாவது பாருங்கள், கைவிடுவேன் என்று எண்ணி கவலைப்படாது, அதை பாருங்கள். இந்த காதலன் காதலியை ஆழமாக காதலிக்கின்றான். இவ்வாறுதான் காதலர்கள் என்ன செய்வார், காதலன் என்ன செய்வான் என்று சொன்னால், ஆரம்பத்தில் அவள் மீது கொண்ட காதலால் அவளை அடைய வேண்டும் எனும் நோக்குடன் அவன் சத்தியம் செய்கின்றான். பல்வேறுபட்ட உறுதி மொழிகளை கூறுவான். அவ்வாறே இக்காதலனும் கூறுகின்றான், கைவிடுவேன் என்று எண்ணி கவலைப்பட, நான் உன்னை காதலிக்கின்றேன், இந்த மற்ற ஆடவர்களைப் போல நான் காதலித்து இடை நடுவிலே உன்னை விட்டு விட்டு செல்ல மாட்டேன், நான் இறுதி வரை உன்னுடைய கரம் பிடிப்பேன். அவ கைவிடுவேன் என்று எண்ணி நீ கவலைப்படாதே, ஏன் நான் உன்னை இறுதி வர உன்னுடைய கரம் பிடித்து உன்னை காப்பாற்றுவேன் என கூற வருகின்றான். கண்ணர் அல்லாமேலான, கண்ணர் சொன்னால் என்னுடைய கண் போன்றவரான அல்லாமேல், என்னுடைய கண் போன்றவரான, இஸ்லாமிய சமூகத்தினுடைய தெய்வம் அல்லா, அந்த அல்லா மீது கொண்ட பக்தி அன்பு இதன் மூலம் வெளிப்படுகின்றதாவது அல்லாமேல், தங்களுடைய கண் போன்றவர்களான
கண் போன்றவரான அல்லாஹ் மீது சத்தியம் செய்து காதலன் கூறுகின்றான், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறுகின்றான், உறுதிமொழி கூறுகின்றான். உன்னை அடையாட்டி காட்டுப்பள்ளி, உன்னை நான் அடைய துடிக்கின்றேன், நீ என்னுடைய மனைவியாக எதிர்காலத்தில் வராவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், நான் என்னை கொன்று, அதாவது நான் இறந்து போய் சுடுகாட்டுக்கு சென்று விடுவேன், இறந்து சுடுகாட்டுக்கு சென்று விடுவேன் என்று தன்னுடைய ஆழமான காதலை வெளிப்படுத்துகின்றான். எனவே பிள்ளைகளே, அங்கே கைவிடுவேன் என்று இன்னைக்கு கவலைப்படாது, எல்லாமே நானே என்பனூடாக காதலின் உடைய உறுதி மொழி வெளிப்படுகின்றது. தொடர்ச்சியாக பாருங்கள். சீனத்து செப்பே என்ற சிங்கார பூநிலவே, சீனத்து செப்பே, சீனத்து செப்பு உயர் வகையான ஒரு பாத்திரம், சீனத்து செப்பை, செப்புக்கு தன்னுடைய தலைவியை உருவாக்கினால், சிங்காரப்பூநிலவே, சிங்காரப்பூநிலவே, அதாவது பூக்களுக்கு, சிங்காரமான பூக்களுக்கு அங்கே அவளை உருவகிக்கின்றாள். தொடர்ச்சியாக பாருங்கள். வானத்தை பார்த்து மச்சி வாடுவது என்னத்திற்கோ. அப்போ காதலன் சொல்கின்றான், காதலியே நீ ஏன் வானத்தை பார்த்து கொண்டு கவலை கொள்கின்றாய், என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா, ஏன் வாட்டமாக இருக்கின்றாய், ஏன், அதாவது ஏன் சோர்வாக இருக்கின்றாய், ஏன் துன்பமாக இருக்கின்றாய், நான் இருக்கின்றேன், நீ பயப்படாதே, நான் உன்னை இறுதி வரை கைவிட மாட்டேன் என்று அவன் உறுதியுரை கூறுகின்றான். அதைத்தான் வானத்தை பார்த்து மச்சி வாடுவது எண்ணத்திற்கு ஒன்று இயங்குகின்றான், கூறுகின்றான். பாருங்கள் தொடர்ச்சியாக. ஓதி படித்து ஊர் புகழ வாழ்ந்தாலும் ஏழைக்கு செய்திங்கை அல்லாஹ் எள்ளளவும் ஏற்க மாட்டான் என்று கூறுகின்றான். பாருங்கள், அதாவது இந்த ஓதி படித்து நன்றாக கற்று பட்டம் பதவிகள் பெற்று ஊர் புகழும் வண்ணம் நீ புகழ்ச்சி உடையவனாக வாழ்ந்தாலும் ஏழையாகிய ஒரு பெண்ணுக்கு, அதாவது ஒன்றும் அறியாதவளாகிய ஒரு ஏழை பெண்ணுக்கு நீ தீங்கு செய்தால், துன்பம் செய்தால், அதாவது நீ ஒரு ஒன்றும் தெரியாதவளாகிய, ஒன்றும் செய்ய இயலாதவளாகிய ஒரு ஏழை பெண்ணை காதலித்து அவளை இடை நடுவிலே விட்டு சென்றால், அவ்வாறான துன்பத்தை நீ செய்தால் அல்லாஹ் எள்ளளவும் ஏற்க மாட்டான், எங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் எள்ளளவும் சிறிதளவும் கூட அவ்வாறான ஒரு துன்பத்தை, ஒரு ஏழை பெண்ணுக்கு இழைக்கின்ற கொடுமையை அல்லாஹ் சிறிதளவும் ஏற்க மாட்டான் என்று காதலன் உறுதிபட கூறுகின்றான். இதனூடாக காதலன் என்ன கூற வருகின்றான் சொன்னால், நான் கற்றிருக்கின்றேன், ஊர் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவ்வாறான நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், ஏழை பெண்ணாகிய ஒன்றும் இயலாத ஏழை பெண்ணாகிய உனக்கு நான் துன்பம் செய்ய மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை திருமணம் செய்வேன் என்று உறுதியுரை கூறுகின்றான். பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். காவற்பரனின் கண்ணுறங்கும் வேளையிலே கண்ணான மச்சி வந்து என் காலூன்ற கண்டேன் என்று அழகான வரிகளிலே கூறுகின்றான். இந்த காதலன் காவற்பரனிலே நித்திரை செய்கின்றான். அதாவது காவற்பரன் என்று சொன்னால், இந்த தோட்டப்புறங்களிலே இந்த செடிகொடிகளை பராமரிப்பதற்காக, அதாவது விலங்குகள் பறவைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக இந்த தோட்டப்புறத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், கொஞ்சம் உயரமாக பரன் கட்டுவார்கள். அந்த பரனிலே ஏன் உயரமாக பரன் கட்டுகிறார்கள்னு சொன்னால், விலங்குகள் வந்து தங்களை பாதுகாத்து கொண்டது, அதே மாதிரி அங்கே இருக்கின்ற செடிகள் கொடிகளை பாதுகாத்து கொள்வதற்காக காவற்பரன் அமைத்து அங்கே நித்திரை செய்வார்கள். அப்போ இந்த காவற்பரனில இந்த தலைவன் கண்ணுறங்குகின்றான். நித்திரை செய்கின்ற வேளையிலே, கண்ணுறங்கும் வேளையிலே கண்ணான மச்சி, என் கண் போன்றவளான மச்சி, மச்சால் வந்து என்னுடைய காவற்பரனுக்கு அருகில் என்னுடன் நிலை கொண்டாள், ஒன்றித்தாள், என் காலருகில் நின்றாள் என்று அவன் கனவிலே அரற்றி கூறுகின்றான். காவற்பரனில் கண்ணுறங்கும் நித்திரை செய்கின்ற வேளையிலே தலைவி மீது கொண்ட காதலினால் அவளை கனவிலே காண்கின்றாள், அவள் தன்னுடன் ஒன்றித்து இருக்கின்றாள் என கனவிலே அரற்றி கூறுகின்றான். பாருங்கள்,
அப்போ காதலனுடைய கனவிலே அந்த காதலி வருவதனூடாக அந்த காதலன் காதலி மீது கொண்ட ஆழமான அன்பு வெளிப்படுகின்றது. பிள்ளைகளே பாருங்கள், காசிதரட்டோ மச்சி அவன் நித்திரை செய்கின்ற வேளையிலே புலம்புகின்றான், அரற்றுகின்றான். வாரு காசுதரட்டோ, உனக்கு காசுதரட்டோ மச்சி, மச்சாலே கதைத்திருக்க நான் வரட்டோ, உன்னோடு இன்பமாக கதைத்திருப்பதற்கு நான் உன்னிடம் வரட்டா, தூதுவர காட்டிரட்டா, உன்னுடைய என்னுடைய காதல் விருப்பங்களையும் ஆசைகளையும் உணர்வுகளையும் ஒரு தோழியினூடாக, ஒரு தூதுவிடும் ஒரு தோழியினூடாக உன்னிடம் அனுப்பவா, தோழியினூடாக என்னுடைய உணர்வுகளை என்னுடைய ஆசைகளை தோழியினூடாக தூது அனுப்பினூடாக சொல்லட்டா என்று காதலன் அரற்றி கூறுகின்றான். இப்போ சொல் கிளியே உன் சம்மதத்தை, இப்போது உன்னுடைய சம்மதத்தை உன்னுடைய விருப்பம் என்னதான் என்று எனக்கு சொல் கிளியே என்று தன்னுடைய தலைவியை விளிக்கின்றான். சரியா மாணவர்களே, இதுதான் பிள்ளைகளே காதல் பாடல். அருமையான ஒரு பாடல். ஒரு காதலன் காதலி மீது ஆழமான அன்பு வைத்திருக்கின்றான். தன்னுடைய காதலியினுடைய பிரிவு துயர்னால் அவன் மீது கொண்ட ஆழமான காதலினால் கனவிலே அவளை காண்கின்றான், பல்வேறாகவும் மிரட்டி கூறுகின்றான் என்று இந்த பாடலே சொல்லப்படுகின்றது. மாணவர்களே, இனி காதல் பாடல் மற்றும் மீனவர் பாடலிலே வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய சில வினாக்களை நாங்கள் இனி கற்போம். முதலாவது வினா பாருங்கள், மீனவர் பாடல் என்றால் என்ன? முதலாவது கேள்வி, மீனவர் பாடல் என்றால் என்ன? அதற்குரிய விளக்கம் பாருங்கள், மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் வேலையை விரைவாகவும் களைப்பின்றியும் செய்வதற்கும் ஆக பாடப்படுகின்ற பாடல்களையே நாங்கள் மீனவர் பாடல்கள் என்று கூறுகின்றோம். அதாவது மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் வேலை விரைவாகவும் களைப்பின்றியும் செய்வதற்காக பாடப்பட்ட பாடல்கள் மீனவர் பாடல்கள் ஆகும். இரண்டாவது வினா பிள்ளைகளே, மீனவர் பாடல் பாடப்படும் பல்வேறு சந்தர்ப்பங்களும் எவை? என்னென்ன சந்தர்ப்பங்கள் என்று சொன்னால், ஒன்று வலை இழுக்கும் போதும், வலை வீசி மீன் பிடிக்கும் போதும், மீன்பிடி வள்ளங்களை தள்ளும் போதும் மற்றும் இழுக்கும் போதும் என பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் மீனவர் பாடல்கள் பாடப்படுகின்றன. அடுத்தது மூன்றாவது வினா பிள்ளைகளே, வானமுட்ட ஏலேலோ எனும் பாடலிலே கூற விளையும் விடயம் யாது? வானமுட்ட ஏலேலோ எனும் பாடலில் கூறப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், பாருங்கள், மீனவர் பாடலிலே கடல் மீது காதல் கொண்ட தலைவன், அதாவது மீனவன், ஒவ்வொன்றையும் நம்பி ஒவ்வொன்று இருப்பது போல நான் உன்னை நம்பி இருக்கின்றேன், உனக்காக வெயிலில் கஷ்டப்படுகின்றேன், என் உள்ளம் உன்னையே நினைக்கின்றது, ஆதலால் அது உன்னிடமே உள்ளது என அவனது மன உணர்வை கூறுவதாக இப்பாடல் அமைகின்றது. இதனையே பிறிதொரு கருத்தாக கூறுவதாயின், காதலி மீது காதலன் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதாகவும் பொருத்தி பார்க்க முடியும். அதாவது மீனவனாகிய காதலன் காதலி மீது கொண்டு காதலி மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதாக, தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவதாகவும் நாங்கள் இதனை வேறு வகையில் பொருள் பொருந்த கூறலாம். எனவே பிள்ளைகளை நாலாவது வினாவை பார்ப்போம். இப்பாடலில் வெளிப்படும் ஒலிக்குறிப்பு வழக்காற்று சொற்கள், ஒலிக்குறிப்பு வழக்காற்று சொற்கள் எதென்று சொன்னால், அதாவது இஸ்லாமிய சமூகத்திற்கே உரிய இந்த ஒலிக்குறிப்பு சொற்கள் என்னன்னு சொன்னால், ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஒரு சொல்லு மற்றது ஐலசா, இரண்டு சொற்களுக்கும் பொருள் இல்லை. இது மீனவர்கள் மீன்பிடிக்கின்ற சந்தர்ப்பங்களில் உற்சாகமூட்டக்கூடிய வகையிலான ஒரு வழக்காற்று ஒலிக்குறிப்பு சொல்லாக இச்சொற்கள் அமைகின்றன. அடுத்து ஐந்தாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். மீனவர் பாடலில் வெளிப்படும் மீனவனின் கடின உழைப்பு, அவன் அடையும் துன்பம் என்பவற்றை விவரிக்குக. அப்போ பாருங்கள் பிள்ளைகளே, இந்த மீனவர் பாடல் வரக்கூடிய ஓரளவுக்கு பெரிய வினா என்று சொன்னால் இந்த வினாதான்.
கட்டமைப்பு வினாவாக, அதாவது உபவினாக்களாக வரக்கூடிய வினாக்கள். நீங்கள் இந்த வினாக்களை எழுதும்போது பாடல் அடிகளை மேற்கோள் காட்டி எழுதுவது சாலச் சிறந்தது. ஏனென்று சொன்னால், பாடல் அடிகளை மேற்கோள் காட்டி எழுதினால் உங்களுக்கு பூரணமான புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. பிள்ளைகளே, நான் இங்கே பாடல்களை மேற்கோள் காட்டி இங்கே எழுதவில்லை. நீங்கள் எழுதும்போது பரீட்சைகளில் வினாக்களில் விடை எழுதும்போது நீங்கள் பாடல்களை மேற்கோள் காட்டி எழுதுகின்ற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் கிடைக்கும். பாருங்கள், மீனவன் தனது மீனர் பாடல் வெளிப்படும் மீனவனுடைய கடின உழைப்பு அவன் அடையும் துன்பம். இரண்டு விடயம், ஒன்று கடின உழைப்பு, இரண்டாவது அவன் அடையும் துன்பம் என்று ரெண்டு விடயத்தையும் நாம் சேர்த்து கேள்வியாக கிடைத்திருக்கின்ற. பாருங்கள், மீனவன் தனது மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் போது கடினமாக உழைக்கின்றான். இந்த மீனவ சமுதாயம் ஒரு கடின உழைப்பை மேற்கொள்ளுகின்ற ஒரு சமுதாயம். அவன் தன்னுடைய மீன்பிடிக்கின்ற பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் தன்னுடைய கடின உழைப்பை வெளிப்படுத்துகின்றான். ஏனென்று சொன்னால், கடல் கரை அங்கே ஒரு துன்பமான சூழ்நிலை. ஏனென்று சொன்னால், வெயிலின் மத்தியில் மீன்பிடிக்க கரை வலைகளுக்கு செல்ல வேண்டும். அதே மாதிரி நள்ளிரவு வேளைகளில் கூட மீன்பிடிக்க செல்ல வேண்டும். அப்படியான ஒரு துன்பகரமான நிலைமை. எனவே தான் அவனுடைய மீன்பிடி தொழில் துன்ப நிறைந்த தொழில். இப்பாடலிலே குறிப்பாக பாருங்கள், மீனவன் கடற்கரையிலே நின்று கரைகளை இழுக்கும் போது ஆகாயத்தை எட்டக்கூடிய அளவுக்கு உயரமாய் நின்று, அதை நாங்கள் கரையோரத்தில் நின்று பார்க்கும்போது மீனவன் கரையோரத்தில் நீரினுள் நிற்கும் போது அப்படி ஆகாயத்தை தொடும் அளவும் நிற்கும் வண்ணம் நமக்கு தெரியும். எனவே கரைகளை இழுக்கும்போது ஆகாயத்தை எட்டக்கூடிய அளவுக்கு உயரமாய் நின்று அங்குமிங்குமாக ஓடித்திரிந்து, ஓடத்தில் நின்று இல்லை, அங்குமிங்குமாக ஓடித்திரிந்து உற்சாகமாக மீனவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக நின்று என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கரைகளை இழுக்கின்றார்கள். அத்துடன் இது அவனுடைய கடின உழைப்பை காட்டுகின்றது பிள்ளைகளே. அத்துடன் கடற்கரையிலே நீரினுள் நீண்ட நேரம் மத்தியான உச்சி வெயிலில் நின்று பொம்மையினால் கஷ்டப்படுவது அவனுடைய துன்பத்தை காட்டுகின்றது பிள்ளைகளே. இவராக மீனவன் அடையும் துன்பம் மற்றும் அவனுடைய கடின உழைப்பு வெளிப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அடுத்தது ஆறாவது வினாவை பாருங்கள். உள்ளம் மட்டுமேலேயோ உன்னிடமே எனும் அடிகளில் வெளிப்படும் உணர்வையும் கூறவிளையும் விடயத்தினையும் குறிப்பிடுக. பாருங்கள், உள்ளம் மட்டுமேலேயோ உன்னிடமே, இவ்வரிகளில் பிள்ளைகளே நாங்கள் ஏற்கனவே கற்றிருந்தோம், சிருங்கார உணர்வு அதாவது காதல் உணர்வு வெளிப்படுகின்றது. எப்படின்னு சொன்னால், மீனவன் கடலையும் கடல் வளத்தையும் எதிர்பார்த்து உள்ள முருகி நிற்கின்றான் எனும் பொருளை உணர்த்துவதோடு, குறிப்பாக வேறொரு வகையில் கூறும்போது காதலன் காதலியிடம் உருகி நிற்பதாகவும் உள்ளம் அவனையே நினைத்து ஏங்குவதாகவும் பொருள் கொள்ள முடியும். இவ்வாறாக உள்ளம் மட்டுமேலேயோ உன்னிடமே ஐலசா என்று என்னும் பாடலடியிலே அங்கே மீனவன் கடல் மீது காதல் கொண்டு, கடல் மீது காதல் கொண்டு கடல் வடங்களை தான் நம்பியிருப்பதாகவும் கடலையே தன்னுடைய உள்ளம் நினைந்து கொண்டிருக்கின்றது எனவும் சிருங்கார உணர்வுடன் அப்பாடலடி இடம்பெறுகின்றது. அடுத்து ஏழாவது வினாவை பாருங்கள். காதல் பாடல் என்றால் என்ன? காதல் பாடல் என்று சொன்னால், தலைவன் தலைவி போன்றோரின் காதல் வாழ்வில் அவர்களது உணர்வுகளை வெளிப்படுத்தும் முகமாகவும் செய்திகளை பரிமாறும் முகமாகவும் பாடப்படும் பாடலே பிள்ளைகளே காதல் பாடல் என்று சொல்லலாம். அதாவது தலைவன் தலைவி போன்றோரின் காதல் வாழ்வில் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட உணர்வுகளை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்வதற்கும் செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்குமாக பாடப்படுகின்ற பாடல்கள் தான் பிள்ளைகளே காதல் பாடல்கள். அடுத்த பாருங்கள், எட்டாவது என்ன? ஆசை கிளியே எனும் காதல் பாடல் இப்பிரதேச மக்களுடைய வாழ்வியலை புலப்படுத்துகின்றது. ஆசைக்கிளி எனும் பாடல் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். கிழக்கிழங்கை முஸ்லீம்களின் வாழ்வியலோடு தொடர்பு பட்டதாக இந்த ஆசைக்கிளி எனும் காதல் பாடல் விளங்குகின்றது. அடுத்த ஒன்பதாவது, இப்பாடலிலே கூறப்பட்டுள்ள விடயம் யார்? அதாவது ஆசைக்கிளி எனும் காதல் பாடலில் கூறப்பட்டுள்ள விடயங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது பாருங்கள், சொல்லப்பட்ட விஷயம், தலைவி மீது காதல் கொண்ட தலைவன் அவள் மீது கொண்ட அளவு கடந்த காதலால் பிரிவு துயரால்
தனது கனவிலே அரற்றி பாடியதாக இப்பாடல் அமைய பெற்றுள்ளது. மேலும் தலைவன் தலைவி மீது கொண்ட ஆழமான காதல், ஆழமான அன்பும் இப்பாடலிலே வெளிப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இப்பாடலில் இவ்விடயமே கூறப்பட்டுள்ளது. அடுத்தது 10வது வினாவை பாருங்கள். காதல் பாடலில் கூறப்படும் தலைவியினுடைய பெயர், தலைவியினுடைய பெயர் ஆசியத்து உம்மா. அதாவது இஸ்லாமிய வழக்கிலே உம்மா என்பது அம்மாவை குறிக்கும். ஆனால் இங்கே ஆசியத்து உம்மா என்பது அங்கே தலைவியை குறிப்பதாக அமைகின்றது. 11வது கேள்வி, தலைவன் தலைவியை அழைக்கும் பெயர்களவை. தலைவன் தலைவியை அழைக்கும் பெயர்கள் எதென்று சொன்னால் பாருங்கள். 1, ஆசை கிளியே, ஆசியத்து உம்மா, நீலவண்டு, மாமி மகள், மருதங்கிளி வங்கிசம், ஏலங்கிராம்பு, சீனத்து செப்பு, சிங்கார பூநிலவு, மச்சி, கிளியே என்று பல்வேறு பட்ட பெயர்களை தலைவிக்கு தலைவன் அழைக்கின்றான். பெயர்களை வைத்து தலைவன் அழைக்கின்றான். 12வது கேள்வி, தலைவன் தலைவியிடம் கூறுகின்ற உறுதிமொழிகள் அவை. அதாவது காதல் பாடலிலே வரக்கூடிய ஒரு கட்டமைப்பு வினா, ஒரு முக்கியமான ஒரு வினா, பிள்ளைகளே எதிர்பார்த்து படியுங்கள். என்ன கேள்வி என்று சொன்னால் உறுதிமொழிகள், தலைவன் கூறுகின்ற உறுதிமொழிகள். உன்னை காதலித்து இடைநடுவில் கைவிடுவேன் என்று எண்ணி கவலைப்படாதே என்று உறுதிமொழி கூறுகின்றான். தொடர்ச்சியாக, எல்லாம் வல்லவரும் மூலவரும் ஆகிய அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கின்றேன், நான் உன்னை காதலித்து இடைநடுவில் கைவிட மாட்டேன் என்று கூறுகின்றான். இதனையே கைவிடுவேன் என்று எண்ணி கவலைப்படாதே கண்ணர், அல்லாஹ் மேல் ஆணை என்னும் பாடலடிகள் உணர்த்துகின்றதா? பாடலடியை நீங்கள் இதற்கு மேற்கோள் காட்டி எழுதலாம். தொடர்ச்சியாக பாருங்கள், உன்னை நான் அடையா முடியாவிட்டால் இறந்து மயானத்துக்கு, சுடுகாட்டுக்கு சென்று விடுவேன் என்றும் உறுதிமொழி கூறுகின்றான். உன்னை அடையாட்டி காட்டுப்பள்ளி எனும் வரை இதனையே புலப்படுத்துகின்றது. வானத்தை பார்த்து ஏன் சோர்வடைகின்றாய் மச்சாள் என்று அவளை தேற்றுவதாக அவ்வடிகளை கூறுகின்றான். அதுவும் ஒரு உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்த பாருங்கள், நன்றாக பாடநூல்களை கற்று ஊரவர்கள் புகழும்படியாக பட்டம் பதவிகளை பெற்று வாழ்ந்தாலும் ஒரு ஆண்மகன் ஒரு ஒன்றும் அறியாதவளாகிய ஏழை பெண்ணுக்கு தீமை செய்வதை அல்லாவாகிய இறைவன் சிறிதளவும், எள்ளளவும் என்று சொன்னால் சிறிதளவும் ஏற்க மாட்டான் என்று பல்வேறுபட்ட உறுதிமொழிகளை காதலன் காதலிக்கு கூறுவதாக இப்பாடல் அமைய பெறுகின்றது. எனவே தலைவன் தலைவியிடம் கூறுகின்ற உறுதிமொழிகள் பிள்ளைகளை மிக முக்கியமான வினா. நீங்கள் நன்றாக இவ்வினாவை கற்றுக்கொள்ளுங்கள். அடுவாரங்கள், இப்பாடல் முழுவதும் இளையோடும் உணர்வு. காதல் பாடலில் இளையோடுகின்ற உணர்வு பிள்ளைகளை காதல் உணர்வுதான். அதாவது காதல் உணர்வை சிருங்கார உணர்வு என்றும் நாங்கள் கூறலாம். அடுத்த 14வது வினா, இப்பாடலில் வெளிப்படும் அணியாது. காதல் பாடலில் வெளிப்படுகின்ற அணி பிள்ளைகளே, காதல் பாடலில் உருவக அணியே பெரும்பாலும் வெளிப்படுகின்றது. அதாவது தலைவன் காதலி மீது கொண்ட ஆழமான காதலால் தலைவியை பல்வேறு வகையிலும் உருவகித்து பாடுகின்றான். இவ்வாறு என்று சொன்னால், தலைவியை நீலவண்டு என்று உருவகிக்கின்றான், மருதங்கிளி வங்கிசம் என்று உருவகிக்கின்றான், ஏலங்கிராம்பு என்று உருவகிக்கின்றான், சீனத்து செப்பு என்ற வாரம் உருவகித்து கூறுகின்றான். எனினும் பிள்ளைகளே, ஆசை கிளியே எனும் வரியினூடாக தலைவியை கிளிக்கு உவமிப்பதாக அதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள, அதனை உவமை அணியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள, ஆசை கிளியே, அதாவது தன்னுடைய தலைவியை கிளிக்கு ஒப்பிட்டு கூறுவதாக உவமையாக நாங்கள் பொருத்தி கூறலாம். அடுத்து வேறு 15வது வினா, ஒரு மிகப்பெரிய வினா. இந்த வினா கட்டமைப்பு வினாவில் வரக்கூடிய வினா மிக முக்கியமான வினா பிள்ளைகளே, நீங்கள் கவனமாக இந்த வினாவை கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்பாடலில் வெளிப்படும் காதலனின் ஆழமான காதலை வெளிப்படுத்த, காதல் பாடலில் வெளிப்படுற ஆழமான காதல் காதலன்ற பாருங்கள், இப்பாடலில் தலைவன் தலைவி மீது கொண்ட ஆழமான காதல் வெளிப்படுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், தலைவன் தலைவி மீது கொண்ட ஆழமான காதலின் காரணமாகவே அவளை ஆசை கிளியே என்றும் நீலவண்டு, மருதங்கிளி வங்கிசம், ஏலங்கிராம்பு, சீனத்து செப்பு, சிங்கார பூநிலவு என்று உயர் வகையான பொருட்கள் திரவியங்களுக்கு தன்னுடைய தலைவியை உருவகித்து கூறுவது அவள் மீது கொண்ட ஆழமான காதலையே வெளிப்படுத்துகின்றது பிள்ளைகளே.
அத்துடன் தலைவியை காதலித்த தலைவன் காதல் நிறைவேறாவிட்டால் தான் இறந்து விடுவேன் என கூறுவதும், அவளது வாட்டத்தை அதாவது சோர்வை போக்குவதற்கு கைவிடுவேன் என்று எண்ணி கவலைப்படாதே கண்ணர் அல்லாமேலானே என்று உறுதிமொழியை ஆழமாக சத்தியமிட்டு கூறுவதும் தலைவி மீது கொண்ட ஆழமான காதலையே வெளிப்படுகின்றது. அத்துடன் உன்னை அடையாட்டி காட்டுப்பள்ளி அதாவது தலைவி மீது தலைவன் ஆழமான காதலை கொண்டிருக்கின்றான், அவளை அடையவே துடிக்கின்றான், அவளை அடையாவிட்டால் தான் இறந்த மயானத்துக்கு போவதாகவும் கூறுவது அவள் மீது கொண்ட ஆழமான காதலையே காட்டுகின்றது. அத்துடன் பாருங்கள், காதலன் காவற்பரனில் கண்ணுறங்கும் வேளையில் கூட அவனுடைய கனவிலும் கூட தலைவி வருவதானது அவள் மீது கொண்ட ஆழமான காதலையே காட்டுகின்றது. ஆதலால் அவன் கனவில் தன்னுடைய தலைவி தன்னுடைய காலடியில் வந்து ஒன்றித்து இருந்ததாகவும் கூறுகின்றான். அத்துடன் அவள் மீது கொண்ட ஆழமான காதலினால் காதல் மேலீட்டினால் காசு தரட்டோ மச்சி கதைத்திருக்க நான் வரட்டோ தூது வர காட்டிரட்டோ உன் சம்மதத்தை தெரிவிப்பா என்றவாறு கூறுவதெல்லாம் அவள் மீது கொண்ட ஆழமான காதலையே வெளிப்படுத்துகின்றது. பிள்ளைகளே, 16வது கேள்வி, காதலன் கனவில் அரற்றி கூறியவற்றை குறிப்பிடுக. காதலன் கனவில் அரற்றி கூறியவற்றை பாருங்கள், காதலன் காவற்பரனிலே கண்ணுறங்கும் விளை கண்ணுறங்கா நித்திரை செய்தல் வேளையிலே தனது கண் போன்றவளான மச்சாள் கனவிலே வந்து தன்னுடன் ஒன்றித்து இருப்பதாக கனவு கண்டு காதல் மேலீட்டினால் பலவாறாகவும் அரட்டி கூறுகின்றான். அதாவது காசு தரட்டோ மச்சி கதைத்திருக்க நான் வரட்டோ அல்லாடி தூது வர காட்டிரட்டோ இப்போ சொல் கிளியே சம்மதத்தை என்றவாறு பல்வேறாகவும் அரட்டி கூறுகின்றான். அடுத்த பாருங்கள் பிள்ளைகளை, பாடலில் வரக்கூடிய அரும்பதங்களை மிகவும் அருமையான சொற்களை நாங்கள் பார்ப்போம். இச்சொற்கள் பகுதி ஒன்றில் வரக்கூடிய சொற்கள் பிள்ளைகளே, கவனமாக படித்து கொள்ளுங்கள். முதலாவது ஆசியத்து உம்மா. ஆசியத்து உம்மாண்ட காதலியினுடைய பெயர். வங்கிசம் என்று சொன்னால் குடும்பம் அல்லாட்டி வம்சம் அல்லாட்டி பரம்பரை என்றவாறு பொருள் கொள்ளலாம். அடுத்து அல்லாஹ் என்று சொன்னால் இறைவன், அல்லாஹ் என்றால் இறைவன். ஆணை என்று சொன்னால் கட்டளை. அடுத்த காட்டுப்பள்ளி என்றா மயானம். மச்சி என்று சொன்னால் மச்சால் அல்லது மைத்துணி என்று கூறலாம். ஓதி என்று சொன்னால் கற்று. பரன் என்று சொன்னால் காவலுக்காக போடப்படுகின்ற உயர்ந்த பரன். அடுத்தது காசி என்பது காசு. அடுத்தது கால் ஊன்றல் என்று சொன்னால் காலடியில் இருத்தல் ஒன்றித்தல் நிலை கொள்ளல் என்றவாறு பொருள் கொள்ளலாம். எள்ளளவும் என்று சொன்னால் சிறிதளவும். ஏலங்கிராம் என்று சொன்னால் வாசனை மிகுந்த திரவியத்தை வாசனை பொருளை ஏலங்கிராம் என்னும் சொல்ல குறிக்கின்றது. எனவே பிள்ளைகளே, இன்றைய வகுப்பு நாங்கள் நாட்டர் பாடல்கள் எனும் பகுதியில் மீனவர் பாடல் மற்றும் காதல் பாடல் போன்றவற்றை அழகாக விளக்கமாக கற்றிருந்தோம் பிள்ளைகளே. அத்துடன் இவ்விரு பாடல்களிலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பலவற்றை நாங்கள் இன்றைய வகுப்பிலே கற்றிருந்தோம். மீண்டும் ஒரு வகுப்பில் இன்னொரு பாடப்பகுதியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம் பிள்ளைகளே.